நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. சேவை பெறுவதுங்கிறது வந்து அவங்க உங்களுக்கு போடுற தர்மம் கிடையாது. சேவை பெறும் உரிமை உங்களுடையது. அவங்க என்னமோ உங்களுக்காக செய்து மரமு வந்து தாயுள்ளத்துடன் செய்திருக்கிற ஒரு உதவி பரவலாரம் பார்த்து நீங்க நினைக்க கூடாது. அது உங்களின் உரிமை. ஏன் இலவசங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இதுவரை செய்த சாதனையை பட்டியலிட்டு காட்ட ஒன்றும் இல்லை. அதை மறைப்பதற்காக உங்களுக்கு இலவசங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கழகங்களும் இதுவரை ஏற்பட்ட காயத்துக்கு பேண்டைடு போடுறாங்களே தவிர உங்கள் ஆரோக்கியத்துக்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை, செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை. எங்களிடத்திலிருந்து இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று நாங்கள் சொன்னதை அப்படியே அவர்களும் செய்து காட்டுகிறார்கள். ஆனால் கண்டிப்பாக ஒன்று எங்களுக்கு பதட்டமே இல்லை. அவரடா நம்ம ஐடியாவை எடுத்து கையாண்டுட்டாங்களே, எனக்கு பதட்டமே இல்லை. நாங்கள் இதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை எடுத்து அவங்க சொல்லிட்டாங்க, சொன்னதை எதுவும் செய்ததாக சரித்திரமே இல்லை. அதனால எங்க திட்டத்தை நாங்கள் வந்துதான் செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய பிரச்சாரம் அவர்கள் அளவுக்கு பலமாக செய்ய முடியுமா என்றால் இல்லை. எங்களுக்கு அவ்வளவு பணமெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வர முடியாது. நாங்களும் நேர்மையானவர்கள், எங்களை சுற்றி நிற்கிறவர்களும் நேர்மையானவர்கள். இந்த கூட்டத்தை அவங்க கூட்டுட்டாங்கன்னா கோடியின் செலவாகும். எங்களுக்கு நாங்க வரேங்க, இவ்வளவுதான் முடியும், இந்த பஸ்ல நிற்பேன். இது நாங்க காசு போட்டு வாங்கின பஸ், இது உங்க பஸ் இல்ல, இது நாங்க எங்களால இவ்வளவுதான் முடியும். நான் வந்து ஹெலிகாப்டர்ல வர்றதை கேள்வி பண்றாங்க. நான் சீக்கிரமா எல்லா ஊருக்கும் போய் சேரணும். 234 தொகுதிகளுக்கும் நான் ஒரு முகம் தான். எல்லாருக்கும் நான் தான் பல்லாக்கு தூக்கி ஆகணும். அதுக்காக நான் ஓடி ஓடி போறேன்னு தவிர நான் இறக்கி செய்கிற வேலை பல்லாக்கு கொடுக்குற வேலை தான். வர்றது வேணா ஹெலிகாப்டர்ல இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நான் பல்லாக்கு தூக்கியாக வேண்டும். இவர்கள் யார் என்றால் சாதாரணர்கள். அவர்களுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது என்றால் உங்க தேவைகளில் ஏதோ செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர்களை தூக்கி பிடித்து நிறுத்தும் ஒரு மேடையாக நான் இருக்கிறேன், என் முகம் இருக்கிறது. அதுக்காகத்தான் முகத்தை தூக்கிட்டு ஹெலிகாப்டர்லேயே அதே மறந்துருக்கேன். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் கொடுக்குற வாடகை இல்லை, நான் கொடுக்குற படம், நீங்க கொடுத்த படம். 5 வயசுலேருந்து 65 வயசு வரல என்னை நட்சத்திரமாக உயர்த்தி பிடித்தது தமிழ்நாடு. அதற்கு நன்றி சொல்லும் ஒரே வழியாக நான் அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனக்கு நல்ல வசதி இருக்கு. நீங்க என்னுடைய சொத்து டிக்ளரேஷன் காட்டின போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து இன்னும் கூட ஜாஸ்தியாக காட்டியிருப்பேன். இந்த விசுவரங்கும் போது அண்ணாடைய கணக்காரங்க எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு 100 கோடி ரூபாய் ஜாஸ்தி இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, எடுத்ததும் அவங்க இல்லை, கொடுத்ததும் அவங்க இல்லை, அதனால அது போட்டோம். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஆளுடைய வருமானத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நான் வறுமை கோடு என்ற பேச்சையே பேசுவதில்லை. தமிழ் மக்களை செழுமை கோட்டுக்கு கிட்டே கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லா அரசியல்வாதியும் வறுமை கோடு பேசிட்டு அது உணர்ப்பட முடியலங்க, அழிக்கவே முடியலன்னு 70 வருஷமா சொல்லியிருக்காங்க. அதை அழிக்க முடியும். அப்படி அழிச்சு செழுமை கோட்டுக்கிட்ட தமிழனை கொண்டு போயிட்டா, நீங்க கஜா புயல் வந்தாலும் கோவிட் வந்தாலும் புரியாம ஒருத்தர் சென்டர்ல உட்காந்துட்டு நம்ம மேல ஜிஎஸ்டியை ஏறினாலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏதாவது போட்டா கூட, நம்ம சரிக்கு விழுந்தா கூட வறுமை கீட்டுக்கு கீழே கோட்டுக்கு கீழே போக மாட்டோம். வறுமை கோட்டுக்கு மேலதான் இருப்பான் எல்லாம் தமிழர்கள்.
அதுதான் என்னுடைய லட்சியம். அதை செய்து காட்ட முடியும். அதற்கான ஆரம்ப விதைகளை நாங்கள் தூ ஆரம்பித்து விட்டோம். விவசாயம் தொடரட்டும் என்று நீங்கள் வாழ்த்தினோம், அந்த விவசாயம் தொடரும். தமிழகம் சீராய் நாளை நபரே, நாளை நாளை.